கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல்களில் ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். கூட்டு குடும்ப முக்கியத்துவம், சகோதரர்களோட ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலில் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த சீரியலில் நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகளுக்கு சமூக வலைதளங்கள்லையும் பெருமளவில் வரவேற்பும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் தனம் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சுஜிதா. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மொழி சீரியல்களில் நடிச்சுட்டு வந்திருக்காங்க. சீரியல் மட்டும் இல்லாமல் துணை கதாபாத்திரத்தில் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்கிறதன் மூலியமாக ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்காங்க. மேலும் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்த வர நிலையில் சமீபத்தில் இந்த நோய் தொற்று காரணமாக ஊரடங்கு ஏற்பட்டு படப்பிடிப்புகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இதனால் இந்த சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே வேதனையில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சமீபத்தில் இந்த சீரியலுடைய படப்பிடிப்பு வந்துட்டு ஹைதராபாத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளூரில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஹைதராபாத்தில் இல்லை அப்படின்றதுனால இந்த சீரியலோட பாக்கியலட்சுமி சீரியலையும் சேர்த்து மகாசங்கமம் அப்படின்ற பேரில் ஒளிபரப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த மகாசங்கமம் எபிசோடுகள் வந்துட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் பெருமளவுக்கு வரவேற்பு பெறலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் பாண்டியன் ஸ்டோர்ஸோட தெலுங்கு பதிப்பான வாடினம்மா அப்படின்ற சீரியலோடைய படப்பிடிப்பும் அங்கே நடக்குதாம். இதனால இந்த சீரியலை ஹைதராபாத்தில் நடத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போதைக்கு இந்த சீரியலுக்கான வரவேற்பு அதிகமாக இல்லாத காரணத்தினாலையும் தமிழகத்தில் சின்னத்திரை படப்பிடிப்புக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்றதுனாலையும் ஹைதராபாத்தில் இருந்து இப்போ மறுபடியும் குன்னுக்குடி வந்திருக்காங்களாம். இதை நாயகி சுஜிதா அவர்கள் வந்துட்டு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாசங்கமம் அப்படின்றது மக்களுக்கு மத்தியில் அதிகமான வரவேற்பு பெறலை அப்படின்றதுனால இதையுமே வந்துட்டு ரொம்ப ஜவ்வாக இழுக்காமல் கூடிய சீக்கிரம் முடித்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் மட்டும் சோலோவாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மகாசங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமியும் பாண்டியன் ஸ்டோர்ஸும் வரக்கூடிய எபிசோடுகள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நிறுத்தப்படும், பாண்டியன் ஸ்டோர்ஸ் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜிதா சொல்கிறத வச்சு மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சரவணன் மீனாட்சி சீரியல் மூலயமா மைனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க நந்தினி இதன் மூலயமா ரொம்பவே பிரபலமானாங்க. இவங்களுக்கு மைனா நந்தினி அப்படின்ற பேரும் இதன் மூலயமா வந்திருந்துச்சு. இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படின்ற நிகழ்ச்சியில் கணவரோடு சேர்ந்து பங்கேற்று வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாக்ஸிங் பயிற்சி பண்ணியிருக்கிற மாதிரியான வீடியோ வந்துட்டு இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள், இது வேறு லெவலில் கலக்குறீங்க, உங்களுடைய புது அவதாரமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி அவங்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸில் மகாசங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டுருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அது சீக்கிரம் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.